ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம எக் ரைஸ் செய்யலாம். அது எப்படி செய்யலாம்னு பார்த்துடலாங்க. தேவையான அளவு ஆயில் சேர்த்திக்கலாம். ரெண்டு வெங்காயங்க, பீன்ஸு சிறிதளவு, கருவேப்பிலையில் தேவையான அளவு, ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த பச்சை ஸ்மெல்ல போகணுங்க, நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வந்து இலக்கோசு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்காங்க. இலக்கோசு போட்டாச்சுங்க, நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா வதக்கிக்கலாங்க, கொஞ்சம் கலர் வர வரைக்கும் வதங்கிட்டுருங்க. இப்போ வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கலாம். ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இந்தளவுக்கு எடுத்துக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இஞ்சி பூண்டு ஸ்மெல்லாம் போட்டோம், பச்சை வாசனைலாம். இப்போ நல்லா வதங்கிருக்குங்க அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம், அந்த பச்சை வாசனைலாம் கோச்சி. இப்போ வந்து நம்ம தேவையான அளவு சில்லி பவுடர் சேர்த்துக்கலாங்க. ஹாஃப் ஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாங்க. தனியா பவுடர் சிறிதளவு சேர்த்துக்கலாங்க. கால் ஸ்பூன் கரம் மசாலாங்க. தேவையான அளவு உப்புங்க. இப்போ இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. குளிக்கினா நீட்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மொட்டு உடச்சி போட்டிருக்கோங்க. இது வந்து நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு எடுத்து இந்த மாதிரி பீட் பண்ணுங்க. நல்லா பாருங்கள், நல்லா பீட் பண்ணி ஆச்சு பாருங்கள். இந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆகிருக்கணுங்க. இப்போ வந்து நம்ம அதில் சேர்த்துக்கலாங்க. இப்போ வந்து சேர்த்துக்கலாங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. கேஸ் வந்து ஸ்லோவாக வச்சுக்கலாம். சின்ன பீஸாக கட் பண்ணி ஒரு தக்காளி சேர்த்துக்கலாங்க. இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. அதனால் நல்லா மிக்ஸ் ஆகி வந்திருக்கு. நல்லா முட்டைலாம் நல்லா வெந்து வந்திருக்குதுங்க. ரைஸ் வந்து நான் ஆற வச்சுருக்கேங்க. அந்த மாதிரி ஆற வச்சு ரைஸை சேர்த்துக்கலாம். இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. கேஸ் ஸ்லோவாக வச்சுட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ வந்து கொத்தமல்லி இலையை சேர்த்துக்கலாங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. லாஸ்ட்டில் வந்துட்டு இந்த மிளகு வந்துட்டு நான் பொடி செஞ்சு வச்சுருக்கேங்க. இது வந்து ஹாஃப் ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ வந்து ரெடி ஆகிடுச்சுங்க எக் ரைஸு. இப்போ வந்து கேஸ் ஆஃப் பண்ணிடலாங்க. எக் ரைஸு ரெடி ஆகிருக்குதுங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். இதே மெத்தடில் நீங்கள் செய்யுங்க. பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த டிஷ்ஷில் செஞ்சாக்கா, இந்த மாதிரி மெத்தடில் செஞ்சாக்கா. இந்த டிஷ் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அமர்த்திக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.